எலக்ட்ரிக் ஊர்திகள் நண்பர்களே வணக்கம். நான் மணிகண்டன். நம்மளுடைய இந்த வீடியோவில் வந்துட்டு ஹீரோ மோட்டோகாப் நிறுவனத்துடைய புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரான விதா V1 ப்ளஸ் மற்றும் விதா V1 ப்ரோ அப்படின்ற ரெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றின ஒரு கம்பாரிசன் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கார்டன் இன்ஜினியர்ஸ் சேனலில் வெண்டைக்காவை பற்றின ஒரு புதிய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் வந்துட்டு வெண்டைக்காயை வந்துட்டு மொட்டை மாடியில் அப்புறம் விதையிலிருந்து எப்படி வெண்டைக்காயை வந்து வளருது அப்படின்றத பற்றின ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனலை. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல வந்துட்டு இந்த ஹீரோ விதா ப்ரோ மற்றும் ப்ளஸ் இந்த ரெண்டு மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபீச்சர் வைஸ் சேமாக இருக்கும். உதாரணத்துக்கு அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் 7 இன்ச்சு TFT டச் ஸ்க்ரீன் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக பயன்படுத்தியிருக்காங்க. அதில் வந்துட்டு ரைடருக்கு தேவையான அனைத்து இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்துட்டு மல்டிபிள் ரைடிங் மோட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த வண்டியுடைய கலர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல விதா V1 ப்ளஸ் வந்துட்டு 3 கலரில் கொடுக்குறாங்க. விதா V1 ப்ரோ வந்துட்டு மொத்தம் 4 கலரில் கொடுக்குறாங்க. ஸோ வாங்க இந்த வண்டியுடைய டெக்னிக்கல்ஸ் கம்பாரிசன் வந்து பார்க்கலாம். இந்த வண்டியுடைய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல விதா V1 ப்ளஸுக்கு வந்துட்டு 3.44 கிலோவாட் அவர் திறன் கொண்ட ரிமூவபிள் பேட்டரி பேக் மூலமாக பவர் செய்யப்படுது. அதுவே விதா V1 ப்ரோ வந்துட்டு 3.94 கிலோவாட் அவர் திறன் கொண்ட ரிமூவபிள் பேட்டரி பேக் மூலமாக பவர் செய்யப்படுது. ஸோ இந்த ப்ரோ வந்துட்டு ப்ளஸோட அதிகப்படியான பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொண்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. அடுத்தது அதனுடைய ரேஞ்சை பற்றி பார்க்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 143 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் போட்டோன்னா ரேஞ்ச் வந்து கொடுக்குது. அது V1 ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 165 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்குது. ஸோ ரேஞ்சிலையும் வந்துட்டு விதா V1 ப்ரோ வந்துட்டு அதிகப்படியான ரேஞ்ச் வந்து கொண்டு இருக்கு. அடுத்து இந்த வண்டிங்களுடைய பேட்டரி சார்ஜிங் நேரத்தை பற்றி பார்க்கலாம். 0-80% ரெகுலர் சார்ஜிங் மூலமாக சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் வந்துட்டு 5 மணி நேரம் 15 நிமிடங்கள் ஆகுது. ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் 55 நிமிடங்கள் வந்து ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வண்டியுடைய மோட்டார் கெப்பாசிட்டி வந்து பார்க்கலாம். விதா V1 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோவாட் திறன் கொண்ட மோட்டார் மூலமாக இயக்கப்படுது. விதா V1 ப்ரோ வந்துட்டு அதுவும் 6 கிலோவாட் திறன் கொண்ட மோட்டார் மூலமாக இயக்கப்படுது. அடுத்து இந்த வண்டிங்களுடைய ஆக்சலரேஷன் ஸ்பீடு வந்து பார்க்கலாம். விதா V1 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0-40 கிலோமீட்டர்ஸ் அடையிறதுக்கு 3.4 வினாடிகள் வந்து ஆகுது. அது விதா V1 ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 3.2 வினாடிகள் மட்டுமே ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வண்டியுடைய டாப் ஸ்பீடு பற்றி பார்த்தோம் அப்படின்னா விதா V1 ப்ளஸ் மற்றும் விதா V1 ப்ரோ இது ரெண்டுமே வந்து 80 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடை வந்து கொடுக்குது. இறுதியாக இந்த வந்து எங்களுடைய விலையை பற்றி பார்க்கலாம். விதா V1 ப்ளஸ் உடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 145,000 ரூபாய். அதுவே விதா V1 ப்ரோ உடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 159,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வண்டிங்க எப்படி புக் பண்ணுறது அப்படின்னா இந்த ஹீரோ மோட்டோகாப் நிறுவனத்தினுடைய வெப்சைட்டில் போயிட்டு 2,499 ரூபாய் பே பண்ணிவிட்டு டோக்கன் அமௌண்ட்டாக பே பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டெலிவரிஸ் வந்து டிசம்பர் மாதம் வந்து அவங்க டெலிவரி ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கம்பாரிசனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்டில் போடுங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஊர்திகள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய கார்டன் இன்ஜினியர்ஸ் சேனலில் நிறைய புதிய புதிய வீடியோஸ் எப்படி காய்கறிகளை வந்து பயிரிடுது அப்படின்றத பற்றின வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதில் கார்டனிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.